Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம மேகி செய்ய போறோம். ஒரு வடை சட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையான எண்ணெய் வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. உங்க எண்ணெய் சமையலுக்கு என்ன ஊற்றிக்குவீங்களோ அதே ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். வெங்காயத்தை போட்டுக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணி வணக்கி போடுங்க. நல்லா சலனை வரைக்கும் வணக்கணும். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கினால மேகி டேஸ்டாக இருக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா வணக்கி வைக்கோங்கள். மேகியோட காய் நிறையா சேர்த்துக்கோங்க. சாப்பிட்ற குழந்தைங்க எல்லாம் காய் சாப்பிடுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. தக்காளி போடுங்கள். தக்காளியை போட்டு வணங்குற வரைக்கும் கிளறி விடுங்கள். தக்காளியும் நல்லா வணங்கணும். நான் சொல்கிற மாதிரி மேகி செய்யுங்க. அப்போ உங்கள் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம தக்காளி வழங்கிடுச்சு. இப்போ காய்கறிகள் சேர்க்கணும். உங்கள்கிட்ட இருக்க காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி கூட எல்லாத்தையும் நல்லா போட்டு வணக்கதும். அது வணங்கினோடையும் கொஞ்ச நேரம் கழித்து மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமேட்டு ரெண்டு பேக்கெட் மேகிக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். உங்கள் மேகிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்கள். தண்ணியிலெல்லாம் கொதி வளரணும். தண்ணி ஊற்றி காயை கலரிக்கோங்க. இப்போ தண்ணியில் நிறையா வரிக்க போது வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். இப்போ தண்ணி ரெடி ஆச்சு. மேகி பாக்கெட்டை கொட்ட போதும். ரெண்டு பாக்கெட் மேகி. அடுத்து அதோடைய மசாலை போடணும். ரெண்டு மசால் போட்டு கொஞ்சம் வணக்கி அதை கிண்டி விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு வெக வைங்கள். கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. மேகி உடையாத மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வெறும் மேகியோட காய் சேர்த்து போட்டால் டேஸ்டாக இருக்கும், ஹெல்தியாக இருக்கும். இப்போ நம்ம மேகி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மேகி சாப்பிடலாம். சுட கண்டிப்பாக இந்த மேகி உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.